ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு அரேபியன் ரெசிபி தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவா இந்த மாதிரி ஸ்பெஷலாக செய்கிறப்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க இந்த அரேபியன் ஸ்டைல் மக்லூபா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரேபியன் ரெசிபி மக்லூபா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாம் சூடானதும் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் நல்லா வதங்கினாலே போதும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினாலே போதும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம மீட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம், மட்டன் ஆட் பண்ணலாம், இல்லை பீஃப் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரேபியன் ரெசிபியான கேமல் ஆட் பண்ண போகிறேன். கேமல் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். எனக்கு வந்து ஒட்டக கறி கிடச்சிது, ஸோ அதை வச்சு நான் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகத்தோட போனு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. போனோட சேர்த்து கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஒரு 1/2 kg ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தனியா பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக கடையில் உள்ள மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா போக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஒரே ஒரு ட்ரை லெமன். ட்ரை லெமன் வந்து அரேபியன் ரெசிபிஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம். கேமல் மீட் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதே இது நீங்கள் சிக்கன் வேக வச்சிங்க அப்படின்னா குக்கரில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மெத்தடில் நான் போட்ட பொருட்களில் ஒரு கடாயில் வச்சு சிக்கன் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 70% குக் ஆனாலே போதும் நம்மளுக்கு, டைரெக்டாக நம்ம குக் ஆயிரும். இது வந்து கேமல் மட்டன் எல்லாமே இதே மெத்தடில் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கரெக்டாக வந்து செட் ஆயிரும். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கேமல் வந்து குக் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் 10 விசில் அடித்ததை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேமல் மீட் நல்லா நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ இந்த மீட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அதில் உள்ள அந்த சார் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும், வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மக்லூபா ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ஆனியனை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா எக் பிளான்ட், அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல, ஸோ இதையும் வந்து நல்லா இந்தளவு திக்னஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேப்சிகம், ஒரே ஒரு தக்காளியே இந்த மாதிரி அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு தூவி நம்ம ஒரு பேனில் நல்லா லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. நான் இதில் ஃபஸ்ட்டு பிரிஞ்சால் வைக்கிறேன், அந்த எக் பிளான்ட். இப்போ இதே மாதிரியே வந்து எல்லா வெஜிடபிளையும் இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் லைட்டாக தூவிக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை, அந்த உப்பு லைட்டாக அதில் வந்து படுற மாதிரி இருந்தால் போதும். இதே வந்து நல்லா மாற்றி போட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி எல்லா வெஜிடபிளையும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அது நல்லா ஒரு சைடு குக் ஆனதும் அப்படியே மாற்றி போட்டுடலாம். ரொம்ப குக் ஆகணும் இல்லை, லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ இந்த சைடும் லைட்டாக வந்து உப்பு தடவிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் லைட்டாக தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய நான்ஸ்டிக் கடாய் வந்து எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இந்த ஓப்பனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சேமாக இருக்கமாக இருக்கணும். அதாவது கீழே வந்து விரிஞ்சு மேலே வந்து இந்த பாட்டம் வந்து ஒடுங்கினாப்பில் இருந்துன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளிப் பண்ணுறப்ப அந்த லேயர் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ஈவனாக உள்ள பேனாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கிலோ ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தால வெஜிடபிள்ஸ் அதை ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள் வந்து கீழடியில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீழே அடி பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே ஒட்டி இருக்காது, ஃப்ளிப் பண்ணுறப்ப அப்படியே சேர்ந்து நம்மளுக்கு வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து
தக்காளி ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். இதே இது நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு உங்களுக்கு எடுக்கிறப்ப வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி, அதுக்கப்புறம் இந்த எக் பிளான்ட் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தா கேப்சிகம் வச்சுக்கலாம். அதுக்கிடையில் இருக்க கேப்பில் வந்து இந்த மாதிரி ஆனியன் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தான் ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு வைக்கிறேன். அதாங்க வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள் லேயருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மீட் எடுத்தோமோ அதை வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கேமல் மீட் எடுத்ததுனால அதை குக்கர்லேருந்து மீட்டை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த மாதிரி மேலே அதுக்கு மேலே லேயராக வச்சுக்கோங்க. லேயர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே உள்ள அந்த வெஜிடபிள் லேயர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மீட் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உள்ள போட்ட மசாலாவே வந்து போதும், நம்ம எக்ஸஸாக வேறு மசாலா ரொம்ப ஆட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ ரைஸையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்க்கு 1:1 கணக்கு ஊற வச்சதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேமல் மீட் குக் பண்ணோம்ல அந்த ஜூஸும் இருக்குது, அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். போக எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்த்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் மேல் டாப்பில் மட்டும் அந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே வந்து கறியெல்லாம் இருக்கும், அதுபோக கீழே வெஜிடபிள் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ளிப் பண்ணுறப்ப கரெக்டாக வராது. இந்த மாதிரி லைட்டாக மேலே மட்டும் ஈவன் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கூடவே 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கறி வேக வைக்கப்பவே அதில் வந்து உப்பு நிறையா சேர்த்துருந்தோம். இப்போ வந்து கொஞ்சமாக செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் மேலாடி இந்த வழி பரவனாப்பில் கொஞ்சமாக போட்டு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ரைஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணியில் வெந்து வரப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் நல்லா குக் ஆகி அந்த தண்ணியோடு சேர்ந்து ஈவனாக வர்றப்ப நம்ம வந்து தம் போட்டுடலாம். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நிமிஷம், 6 to 7 minutes தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே ரைஸ் வந்து தம் போடுறது கரெக்டாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா 7 minutes கிட்ட ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா ஓரளவு குக் ஆகிருக்கு. அந்த வாட்டரோட லெவலும் ரைஸோட லெவலும் ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம வந்து தம் போட்டுடலாம். உள்ளே உள்ள ஏர் அது வெளியே வராத மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் மட்டும் இந்த கேப்பில் ஏர் வராத மாதிரி ஒரு கிராம்பு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு சிம்லே இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இது வந்து நல்லா குக் ஆகணும். 15 மினிட்ஸ் கழிஞ்சது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ளிப் பண்ணோன்னா நம்மளோட மக்ளூபா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்மெல்லாம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷமாக ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பிளேட்டாக வச்சு நம்ம தலைகளை அப்படியே ஒரே ஃப்ளிப்பில் வந்து கவுத்தணும். இப்போ எப்படியோ வந்து ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ நான் மட்டும் தான் ஃப்ளிப் பண்ணேன். உள்ளே ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஓ பாருங்க, நல்ல அகலமான பாத்திரத்தில் ரைஸ் கம்மியாக வச்சிருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான நம்மளோட கேமல் மீட் வச்சு செஞ்ச மக்ளூபா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்